உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையா அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே. ஆன்மீக அன்பர்களே, கம்பராமாயண பாடலோடு இன்றைய காஞ்சி மகான் தொடரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக ஏராளமான குழந்தைகள் முதல் பெரியவர் வரை, வணிகப் பெருமக்கள், பல்வேறு தொழில் செய்கின்றவர்கள் எல்லோரும் எனக்கு கடிதம் எழுதுகின்றீர்கள். நம்முடைய சங்கரா டிவி ஆஃபீஸ்க்கு நிறைய வாட்ஸ்அப்பு, குறுஞ்செய்தி, ஃபேக்ஸில் அனுப்புகிறீங்க, இமெயில் பண்ணுறீங்க. இதே அந்த சங்கரா யூடியூப்பில் போய் நிறைய உங்களுடைய நல்ல கருத்துக்களை போஸ்ட் பண்ணுறீங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. அது பெரிவா தொடருக்கு கிடைத்த வரவேற்பாக நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய அந்த உழைப்புக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமாக நினைத்து அனைவருக்கும் நன்றி சொல்கின்றோம். இன்று நாம் கம்பராமாயண பாடலை சொன்னதுக்கு காரணம், பெரிவா ஒரு முறை திடீர்னு மனசுக்கு பிடிச்சா சாயந்தரத்தில் எல்லாரும் இருக்கும்போது அந்த சத் சங்கத்தில் சில சமயம் ஏதாவது உரை நிகழ்த்துவார். ஒரு நாள் அவரே ஒரு டிபேட் மாதிரி, பட்டிமன்ற மாதிரி நடத்திட்டு பேசினாராம். ராமருக்கு எதிராக ரொம்ப சிறப்பு அப்படின்னா பாருங்கள், அதுவாக அமையுது. ராமனுடைய சிறப்பு குறித்து பேசக்கூடிய நேரம் இது. ராமனுக்கு எது பெருமை? உடன் பிறந்த தம்பியரா, உவந்து அணைந்த தம்பியரா? உவந்து அணைந்தன்னா தானாக வந்து சகோதரனாக ஆனது. அந்த ராமகாதையினுடைய சகோதர பாசம் குறித்து அப்படி பேசியிருக்கார் பெரியவர். லக்ஷ்மண மாதிரி ஒரு தம்பி கிடைக்காது அப்படின்னு ராமன் சொன்னாராம். எப்படிறான்னாராம், ராமனும் லக்ஷ்மணும் இணை பிரியாமல் இருப்பாங்க. இவர் வேறு வயிறு, அவர் வேறு வயிறு. இவர் கோசலை பெற்ற பிள்ளை, அவர் சுமந்திரை பெற்ற பிள்ளை. ரெண்டு பேரும் கைகேயனுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். ஆனால் வனவாசம் வந்து ராமனுக்கு தான் போகணும்னு கட்டளை. ஆனால் லக்ஷ்மணனும் கூட வந்தான். அண்ணன் இருக்கிற இடம்தான் தனக்கு திருக்கோயில் நினச்சி வாழ்ந்தவன். ராமன் மாதிரி ஒன்றா படித்தான், ஒன்றா இருந்தான், ஒன்றா விளையாண்டான், ஒன்றா சாப்பிட்டான். ஆனால் ராமன் சீதை தங்குறதுக்கு ஒரு பர்ணசாலை, மறுநாள் காலில் சூரியன் உதித்தோன்னு ராமன் கேட்டானா, ஒத்த வார்த்தை கேட்டானா லக்ஷ்மணனை பார்த்து, எங்கு கற்றனை, எங்கு கற்றனை, என் கூடவே இருந்த இதெல்லாம் மட்டும் நீ எங்கடா போய் படிச்சுட்டு வந்த அப்படின்னு வியந்தானா. இது ஒரு தனி செய்தி. இப்போ பரதனை எடுத்துக்கங்க. பரதன் நாட்டில் இருக்கான், ராமன் காட்டில் இருக்கான். செய்தி தெரியாது பாவம். தாயினுடைய கட்டளையின்படி தான் இவன் காட்டுக்கு போயிட்டான், அரசாட்சி வேண்டான்னுங்கிற செய்தி தெரிஞ்சோடனே அண்ணனை திருப்பி நாட்டுக்கு கூட்டு போகிறதுக்காக வருவான். அப்புறம் ராமன், அதெல்லாம் முடியாது, மன்னவன் பணியன்றாகினும் நும்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியன் பெற்றதன்றோன்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டேன், அம்மா கொடுத்த வாக்கை காப்பாற்றணும், இல்லை இல்லை நீ போய் இருந்தோன்னு ராமருடைய பாதத்தை வாங்கி அதைத்தான் பட்டாபிஷேகம் பண்ணி அரசாட்சி செஞ்சு தான் பக்கத்து நாற்காலியில் உட்கார்ந்ததா ராம காதையில் சொல்லுவாங்க. அப்போ இந்த பரதனுடைய செயலை பார்த்து பக்கத்தில் இருக்கவங்க சொன்னாங்களாம், 1000 ராமரை ஒரு தட்டில் வச்சு, தராசு தட்டில் ஒரு இடத்துல பரதனை வச்சா அப்பையும் பரதன் தான் பெரியாளாம். ஏன்னா 1000 ராமர் நின்கையில் அவரோ, என்ன சிறப்பு! அரகாணி நிலத்துக்காக அடித்து வெட்டிக்கிறான் அண்ணன் தம்பியும் எப்படி கொடுத்து, இதெல்லாம் பெரியவர் சொல்வார் அந்த சகோதர பாசத்துக்கு. இந்த உவந்து அணைந்த தம்பியர் இருக்கான் பாருங்க, குகனை, குகனுடும் இவரானும் குன்று சொல்வான் மகனுடும் மறுவனாடும் அகனமர் காதல் வைய நின்னோடும். இந்த குகன், சுக்ரீவன், வீடன் என்னெல்லாம் ராமன் சகோதரடா ஏற்றுக்கிறார்ல, குகன் தேனையும் மீனையும் கொடுத்தானா? ஏன், தேன் மலை உச்சியில் கிடைக்கும், மீன் கடலினுடைய ஆழத்தில் கிடைக்கும். ராமன் மீது குகன் வைத்திருந்த அன்பு மலையைப் போல உயர்ந்தது. அந்த மீன் கிடைக்கும்ல மலை உச்சியில், அந்த மாதிரி உயர்ந்தது. கடலினுடைய ஆழத்தில் இருக்க மீனை போல ஆழமானது. இதை காட்டுறதுக்கு தான் சிம்பாலிக்கான். இதுக்கு மேலே வீடனன் அறம் சார்ந்து ராவணனை விட்டுட்டு இங்கே வந்தான்னு சொன்னால் எப்படி அறத்தின் நாயகனாக இருந்திருப்பான் சுக்ரீவன். இந்த ராமன் மட்டும் சுக்ரீவனுக்கு கிடைக்கலன்னா வாலிய வதமே நடந்திருக்காது. இவ்வளவு பெருமையை எடுத்து சொல்லிட்டு அப்படியே காப்பியத்தின் எதிர்பக்கம் பாருங்கன்னாராம் பெரியவர். ராவணன் 10 தலை ராவணன், அவன் வீழ்ந்து போவான்னு தெரிஞ்சும் கும்பகர்ணன் சொன்ன, நான் பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் கற்றோம். அண்ணா, நான் இன்னைக்கு போருக்கு போகிறேன், நீர்கோள வாழ்வை நெச்சு நடுது நாள் போர்க்கோளம் பூண்டு போகிறேன், எதுக்கு வெற்றி பெறுவேன் இல்லை, விதி என் பிடர் பிடித்து தள்ளியது, எதுக்கு குண்டவனுக்காக உயிர் கொடுக்குறேன், நீ போட்ட சாப்பாட்டுக்காக சாக போகிறேன், அப்பையும் மாற்றான் மனைவியை நீ வச்சிருக்கிறது தப்பு. இப்படி அறம் பேசிய சகோதரர்கள் ஒரு பக்கம், அன்பு பேசிய சகோதரர்கள் ஒரு பக்கம்,
ஒரு சகோதர பாசம், சகோதர வாஞ்சைன்னா ராமாயணத்தை படிங்க. ராமாயணம் படிக்க 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 அண்ணன் தம்பி சண்டையே வராது, விட்டு கொடுக்கலாம், சமூக மேன்மையாக இருக்கணும்னு ராமாயண கடல்போடு பேசியிருக்கின்றார் பெரியவர் என்றார். அவரை என்னவென்று சொல்வது? திருவடியை தொழுவோம்.